எதிர்வரும் நாட்களிலாவது முஸ்லீம் கட்சிகளை நம்பி முஸ்லீம் சமூகம் ஏமாந்துவிடக்கூடாது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூம் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நமது சமூகம் ஏனைய சமூகத்தவரை போன்று இந்த நாட்டில் தலைநிமிர்ந்து வாழ அனைத்து முஸ்லீம்களும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். பல இடங்களில் முஸ்லீம் சமூகத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த விடயங்களை அரசாங்கத்தில் அங்கம் பகிக்க முஸ்லீம் உறுப்பினர்களால் பேச முடியாது என்பது நாம் அறிந்த உண்மையாகும். முஸ்லீம்களின் உரிமையை பெற்றுத்தருவோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லீம் கட்சிகள் உரிமை கோசத்தை முன்வைத்து வாக்குகளை பெற்று இன்றும் வெறும் அற்ப சலுகைக்காக அரசாங்கத்திடம் சரணாகதி அடைந்துவிட்டன.